ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் அபாகா. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 12 சமர்ச்சர் கல்வியில் இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய சப்ளிமெண்டரியான லைஃப் ஆஃப் பாய் தான் பார்க்க போறோம், விச் வாஸ் ரிட்டன் பை யான் மார்டல். இந்த நாவலில் வந்து பார்த்தீங்கன்னா 2001 தான் யான் மார்டல் வந்து இதை பப்ளிஷ் பண்றாரு. இந்த ஸ்டோரி வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பிலாசபிக்கல் ஃபிக்ஷன், இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட். முழுக்க முழுக்க இது ஒரு கற்பனைகள் தான், கிட்டத்தட்ட ஒரு பிலாசபிக்கல் ஃபிக்ஷன்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கதை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட் பண்ற மாதிரி உண்மையான ஒரு 450 pounds இருக்கக்கூடிய வெயிட் இருக்கக்கூடிய ஒரு டைகர் கூட மாட்டிக்கிறான். கடைசியில இந்த போட்ல இருந்து இவன் தப்பிச்சானா இல்லையா, என்ன ஆச்சுன்றது தான் வந்து மீதி ஸ்டோரி. சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிட்டு இவன் என்னதான் ஆச்சுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆத்தரை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். லைஃப் ஆஃப் பாய் வாஸ் ரிட்டன் பை யான் மார்டல். ஹி வாஸ் போர்ன் ஆன் 25th June 1963. அவருக்கு பேர் ஏஜ் 60 ஆகுது. இவர் ஒரு கெனடியன் தான். இவர் எழுதின இந்த லைஃப் ஆஃப் பாய்ன்ற ஒரு புக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 countries வந்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் செல்லிங் புக் அப்படின்றத அந்த அவார்டும் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ்ல பெஸ்ட் செல்லர் புக்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லைஃப் ஆஃப் பாய் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு மூவி. அந்த மூவியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த லைஃப் ஆஃப் பாய் படத்துக்காக அந்த டைரக்டருக்கு ஆஸ்கர் அவார்ட் அண்ட் கோல்டன் குளோப் அவார்டுமே கிடைச்சிருக்கு. சரி, வாங்க இப்ப இந்த ஸ்டோரியை அப்படியே ஒரு மூவி மாதிரி பாத்துடலாம். கதைக்கு போறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நீங்க மூவி பார்த்திருந்தாலும் சரி, இல்ல வேற யூடியூப்ல பார்த்திருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்டோரியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. சோ நான் உங்களுக்கு உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய, அதாவது 2001 பப்ளிஷ் ஆன அந்த ஸ்டோரியை தான் நான் சொல்ல போறேன். இந்த ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ பாய் அவர் தான் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ண போறாரு. அவர் மிடில் ஆஃப் த பசிபிக் ஓஷன்ல ஒரு போட்ல மாட்டிட்டு இருக்காரு. அங்க ஒரு டைகர் இருக்கு. இதுலதான் நம்ம புக்ல, நம்ம லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய புக்ல ஸ்டோரி எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கிளிம்ஸா என்ன ஆச்சு, இவர் எங்க இருந்து வராருன்றதெல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். நம்ம பையனுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு ஜூ கீப்பரா இருக்காரு. அவர் வந்து ஒரு ஜூ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ பாய் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து வளர்றதால அவருக்கு அந்த அனிமல் சைக்காலஜி படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அதனால அதை வந்து லேர்ன் பண்றாரு. நம்ம பையனுடைய அப்பா ஒரு ஹிந்து, அதனால ஒரு ஹிந்து ரிலிஜியன்ல தான் வளர்றாரு. நம்ம பையனுடைய ஃபாதர் வந்து ஒரு ஹிந்து, அதனால இந்த விஷ்ணுவோடைய ஸ்டோரி இதெல்லாம் கேட்டு அது ரொம்பவே வந்து ரொம்ப பிடிச்சு போய் தான் அந்த ரிலிஜியன் எல்லாம் வளர்றாரு. ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அவர் ஒரு சர்ச்சுக்கு போறாரு. அங்க ஒரு ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீசஸ் உடைய கதைலாம் சொன்ன உடனே அதுல அவர் மெஸ்மரைஸ் ஆயிடுறாரு. அப்புறம் வந்து அவர் கேத்தலிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈவன் இஸ்லாம்லயும் அவர் வந்து ஜாயின் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அவர் என்ன விஷயம் புரிஞ்சுக்கிறாருன்னா எல்லா ரிலிஜியன்லயும் ஒரே விஷயத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்றத சொல்றாரு. இந்த மூணு ரிலிஜியனையும் அவர் வந்து படிச்சதால அவருடைய ஓன் ரிலிஜியஸ் பிலாசபியை அவர் வந்து நிறைய விஷயங்களை அவரே உருவாக்குறாரு. இப்படி நாட்கள் போகும்போது நம்மளுடைய பையனுடைய ஃபாதர் வந்து அவர் ஜூக்காக வந்து ஒரு டைகரை வாங்குறாரு. அந்த டைகர் கப், அதாவது குட்டியா இருக்கு, அவங்க அம்மா இறந்து போனதால அந்த குட்டி டைகர் கப் வந்து கொண்டு வராங்க. அதை கேப்டர், அதாவது அந்த கேஜை பார்த்துப்பாங்களே அவர் தான் அந்த கேப்டர்ன்ற ஒருத்தர் தான் கொண்டு வராரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த நேம் எழுதும் போது மிஸ்மேட்ச் பண்ணி தேர்ஸ்டின்ற டைகர் நேம் வந்து அவருடைய நேம்லையும் ரிச்சர்ட் பார்க்கர்ன்ற அவருடைய நேம் டைகர் நேம்லையும் மாத்தி எழுதிடுறாரு. அதனால அந்த பேப்பர் ஒர்க்கால அந்த டைகருடைய நேம் வந்து ரிச்சர்ட் பார்க்கர்னே வந்துருது. அந்த டைகர் கப், அதாவது அந்த டைகருடைய குட்டியோட பேர் தான் வந்து ரிச்சர்ட் பார்க்கர் அப்படின்னு மாறிடுது. நம்மளுடைய பைக்கு 16 வயசு ஆகும் பொழுது அவங்க அப்பா ஒரு விஷயத்தை டிசைட் பண்றாரு, நம்ம இந்தியால இருந்து கனடாவுக்கு போயிடலாம், அங்க போனா நமக்கு இன்னும் சஃபிஸ்டிகேட்டடான லைஃப் வாழ முடியும் அப்படின்றத முடிவு பண்ணி இங்க இருந்து ஜூவை காலி பண்ணிட்டு எல்லா அனிமல்ஸையும் கொண்டுட்டு அவரு கனடாவுக்கே போறாரு. ஒரு ஷிப்ல தான் வாயேஜா போறாரு. வாயேஜ்னா ஜேர்னி த்ரூ த சீ ஆர் ஸ்கைன்னு சொல்லுவாங்க. சோ ஷிப்ல தான் எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டுட்டு போறாரு. இவர் வந்து 1977 ஜூன்ல சிம்சம் அப்படின்ற ஒரு போட்ல தான் இவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது
அதாவது ஃப்ரம் இந்தியா டு கனடா போகக்கூடிய, அதாவது பாண்டிச்சேரி அவருடைய ஜூல இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டு கனடாவில் சி வழியாக போறாரு. இந்த கார்கோ ஷிப் பசிபிக் ஓஷன்ஸ்ல மிடில் போயிட்டு இருக்கும்போது, கார்கோ ஷிப்னா வந்து பாத்தீங்கன்னா சரக்கு கப்பல்னு சொல்லுவாங்க, இந்த பசிபிக் ஓஷன்ல மிடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹியூஜ் ஸ்ட்ராம் வந்து வருது. வேகமா காத்தடிக்கிறதுல அந்த ஷிப் நில குழஞ்சி உள்ள முழுக ஆரம்பிக்குது. இப்போ வேற வழியே இல்லாம நம்மளுடைய பாய் மட்டும் வந்து ஒரு லைஃப் போட்ல எகிரி குச்சி எஸ்கேப் ஆகுறான். அந்த லைஃப் போட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சர்ட் பார்க்கர், அதாவது டைகர், அந்த பெங்கால் டைகர் இருக்கு இல்லையா, அந்த டைகர், ஒரு ஜீப்ரா அண்ட் ஹைனா, இந்த மூணுமே வந்து அந்த போட்ல ஏறுது, அந்த லைஃப் போட்ல குதிச்சிருது. ஹைனா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கழுத புலி தான். கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு நரி மாதிரி ஒரு கிரியேச்சர் தான், கொஞ்சம் ஃபியூரியஸ் ஆனது, கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனதும் கூட. இப்போ அந்த போட் முழுசாவே மூழ்கிருச்சு. அடுத்த நாள் ஆகுது, இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைஃப் போட்ல நம்ம பை மட்டும் தனியா மாட்டிட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஜீப்ரா, ஹைனா, டைகர், ஒரங்குட்டான், அதாவது ஒரு மங்கியும் இருக்கு. ஆக்சுவலி நம்ம புக்ல இருக்க ஸ்டோரியே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம பை வந்து பசிபிக் ஓஷன்ல மிடில் ஆஃப் த சீல மாட்டிட்டு இருக்கான் அப்படின்றது தான் வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி நம்ம ஜீப்ராவுக்கு ஆல்ரெடி கால் உடஞ்சிருக்கும் எகிரி குச்சதால. இப்போ அந்த ஜீப்ராவை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைனா வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. நம்ம பையும் காப்பாத்த ட்ரை பண்றான், பட் அந்த ஜீப்ராவை அந்த ஹைனா ஃபுல்லாவே சாப்பிடுறது. ஒரு பனானாவுடைய பஞ்ச் மேல அழகா வந்து ஒரு குரங்கு, அதாவது ஒரே குட்டா வந்து மிதந்தது வருது. அதையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹைனா சாகடிச்சு சாப்பிடுறது. இவ இருக்கக்கூடிய போட்ல ஒரு டார்பாலின் போட்டு மூடி ஒரு இடம் இருக்கு, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா அது இல்ல இருந்து ரிச்சர்ட் பார்க்கர் வேகமா வந்து நம்ம ஹைனாவே வந்து சாகடிச்சு சாப்பிடுறது. இப்பதான் நம்ம பைய பாக்குறான், டைகர் இங்கதான் இருக்குன்ட்டு. அவன் யோசிக்கிறான், அட பாவிகளா இவ்வளவு நேரம் ஒரு டைகர் எனக்கு கீழே தான் படுத்துட்டு இருந்ததா அப்படின்றத வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஏன் வந்து அந்த டைகர் வந்து ரொம்ப சைலண்டா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறான். அதாவது நம்ம பையனுடைய அப்பா வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ஜூ கீப்பர் தானே. சோ இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து போட் வழியா கூப்பிட்டு வரும்பொழுது அதோடைய அக்ரெசிவ்னஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், டக்குன்னு வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். அதனால அவர் என்ன பண்றாரு, எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்து மயக்க மருந்து அதிகமா கொடுக்கறாரு. சோ எக்ஸாக்டா நம்ம இந்த ஸ்ட்ராம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ரிச்சர்ட் பார்க்கிற, அதாவது இந்த பெங்கால் டைகருக்கு வந்து ஒரு மயக்க மருந்து கொடுத்திருப்பாரு. சோ அதனால அந்த மயக்க மருந்து வந்து வேலை செஞ்சு கொஞ்சம் வந்து அது கான்சியஸ் கம்மியா இருக்கு. சீ சிக்னஸ், அதாவது இந்த மாதிரி கடல்ல இருந்தா கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, அதனாலயும் வந்து இது கொஞ்சம் ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ணாம நார்மலா பிஹேவ் பண்ணதுன்றத புரிஞ்சுக்கிறான். இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்போ நம்மளுடைய பாய்க்கு ரொம்பவே தாகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கர தாகமா இருக்கு. அவன் எனக்கு தண்ணி குடிக்காம இப்ப இருக்கவே முடியல, அவ்வளவு மோசமா இருக்கு. இவனும் பாக்குறான், ஆக்சுவலி இந்த டார்பாலினை தள்ளி பார்த்தா அங்க வந்து டைகர் கிட்டத்தட்ட ஒரு 2 feet கூட கிடையாது. சோ அந்த இடத்துல இவன் தேவையில்லாம தண்ணி எதாவது எடுக்க போயிட்டு அந்த டைகரை சீண்டி விட்டு அதை ஏதாவது பண்ணிட போகுதுன்னு பயப்படுறான். வேற வழியே இல்ல, ஆனா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கான். இவனுக்கு தாகம் தாங்கவே முடியல. சரி, வேற வழியே இல்லாம அவன் வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா தண்ணி அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ்ல வந்து அவரை வந்து அடையும் பொழுது அவர் தண்ணி தான் கேட்டாரு சாகரத்துக்கு முன்னாடி. சோ தண்ணின்றது வந்து அவ்வளவு ரொம்ப முக்கியமானது அப்படின்றத வந்து சொல்றான். தண்ணியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பாக்குறான். அந்த போட் வந்து பாத்தீங்கன்னா 3.5 feet வந்து டீப், அதாவது கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் சின்னதா இருக்கு. 8 feet wide and 26 feet long, கிட்டத்தட்ட 32 members அகாமடேட் பண்ற மாதிரி அந்த போட்டை செஞ்சிருக்காங்க. சோ கண்டிப்பா சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆக்சுவலி இது இவ்வளவு பெரிய போட்டா இருந்தாலும் இந்த ஜீப்ரா, ரிச்சர்ட் பார்க்கர், அதாவது இந்த டைகர், அப்புறம் வந்து ஹைனா அண்ட் திஸ் ஒரங்குட்டா, இது எல்லாம் இருக்கிறதால தான் இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இவன் தேடி பாக்குறான்ல தண்ணிக்கு, அப்போ அந்த இடம் சுத்தி பார்த்தா எல்லாமே ஆரஞ்சு கலர்ல இருக்கான். அங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், அங்க இருக்கக்கூடிய லைஃப் ஜாக்கெட்ஸ், அந்த இடம் எல்லாமே வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான், இந்த ஆரஞ்சு கலரை வந்து ஒரு சர்வைவல் ஆஃப் த சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு தண்ணி தாக்கத்துல கண்ணு காது எதுவும் கேட்காம அவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிடுறான். நம்மளுடைய பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிசார்ட் மாதிரி மெதுவா சேஃபா வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு லாக்கர் எல்லாம் பாக்குறாரு. அதை அழகா பொறுமையா எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதை திறந்து பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு மிக்சர் ஆஃப் ஹோப், அதை திறந்து பார்த்த உடனே அவருக்கு அந்த ஒரு எமோஷன் வந்து ஹோப் இருக்கான், சர்ப்ரைஸ் இருக்கான், டிஸ்பிலீஃப், த்ரில், கிராட்டிடியூட், இது எல்லாம் அப்படியே ஒரே நேரத்துல வந்த மாதிரி ரொம்பவே வந்து ஹாப்பி ஆயிடுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, த வைன் ஆஃப் லைஃப் வாஸ் ஃபவுண்ட் இன் எ பேல் கோல்டன் கேன்ஸ், அதாவது தண்ணியை பாத்துறாரு இல்லையா, அதுதான் அப்படி சொல்றாரு. ஒரு கேன் வந்து பாத்தீங்கன்னா 500 ml வந்து அதுல இருக்கு. சோ அதை வந்து அவர் பாக்குறாரு, ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. அவருடைய தாகத்துடைய நரகத்தை வந்து இந்த தண்ணியை குடிச்சு தீர்த்துக்கணும் அப்படின்றத வந்து அவர் நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய கேலன்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 124 days வந்து சர்வை பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் நினைக்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த கேலன்ஸை வந்து ஓபன் பண்ணக்கூடிய ஒரு ஓபனர் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறமா வந்து ஓபன் பண்ணிடுறாரு. இப்போ தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து அவர் ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறாரு. இப்போதான் ஒரு ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி கண்ணு எல்லாம் தெரியுது அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. இப்போதான் அவருடைய ஹார்ட்டும் வந்து பீட் பண்ண ஆரம்பிக்குதான், ஏர் ஃப்ளோ எல்லாம் ஒழுங்கா போகுதான். அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு கிட்டத்தட்ட வெட்டிங் பார்ட்டில இருந்து அந்த, அதாவது அந்த தண்ணி குடிச்சவனே அவருக்கு எனர்ஜி எப்படி வந்ததுன்றத
மெட்டாஃபரிக்கலாக எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு கார் வந்து வெட்டிங் பார்ட்டியிலேருந்து டேரெக்டாக ஒரு டூருக்கு வேகமாக போவேன் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாரு. அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மசில்க்கும் இப்போ ஸ்ட்ரென்த் வந்துருச்சு அப்படின்றத வந்து சொல்கிறாரு. நம்ம பையன் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட இறந்து போயிட்டு கிட்டத்தட்ட சாவோட விளிம்புலேருந்தே திரும்ப வந்துட்டாரு அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ரிச்சர்ட் பார்க்கர் அந்த பெங்கால் டைகர் இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஜீப்ரா ஹைனா இதெல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய பைக்கு கொஞ்சமே பயம் வருது, ஏன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம டைகருக்கு எதுவுமே இல்லையா. ஸோ இந்த போட்டில் இருக்கிறது அந்த பையும் அண்ட் ரிச்சர்ட் பார்க்கரும் தான். ஸோ இவனுக்கு வந்து பயங்கரமாக பயம் வருது, இவன் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றத யோசிக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது, இப்போ தான் நம்ம பையன் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலி அவன் வந்து ரிச்சர்ட் பார்க்கர்ஸோடைய பிரசன்ஸை பார்த்து பயங்கரமாக பயந்தாலுமே அதுதான் அவனை வாழறதுக்கே தூண்டுது, அந்த பயம் தான் அவனை வாழ்றதுக்கே தூண்டுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். டைகர் வந்து இந்த போட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவன் கொஞ்ச நாள்லேயே செத்துட்டு இருப்பான். இப்போ கிட்டத்தட்ட 227 டேஸ் அந்த போட்லயே அவன் சர்வைவ் பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து அவன் சொல்றான். அவன் வாழ்றதுக்கு தூண்டின ஒரே விஷயம் வந்து அந்த டைகர் தான் அப்படின்றத வந்து சொல்றான். ஏன்னா அந்த மற்ற ட்ராஜடிக் சர்கம்ஸ்டன்ஸ் எதுவுமே வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அதுதான் வந்து அவன் வாழ்றதுக்கு தூண்டுச்சு அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். இப்போ அந்த போட் அப்படியே ஒரு ஐலண்ட போய் சேருது, நம்ம பைக்கு எனர்ஜியே இல்லை, அவன் கீழே விழுந்து பார்க்கறான். அப்போ அந்த டைகர் ரிச்சர்ட் பார்க்கர் வந்து இவனை திரும்பி கூட பார்க்காம அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் சைட் போயிடுது. நம்ம பையன் வந்து அவங்க ஃபேமிலி கூடயே திரும்ப வந்து சேர்ந்துடுறான். இப்படியே ஸ்டோரியை இங்க நமக்கு முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுல வர சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் ஒரு மோசமான நிலைமையில நம்ம இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையை எப்பயுமே பாசிட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்ல ஆப்டிமிஸ்டிக்கா தான் கொண்டு போகணுன்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. என்னதான் மோஸ்ட் அட்வர்ஸ் சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்தாலும் நம்ம எப்படி அதுல வாழ்ந்து ஓவர் கம் பண்ணலான்றது தான் வந்து நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் சொல்லுது அப்படின்றத நம்ம இந்த ஸ்டோரியில சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம புக்ல இதோடைய ஸ்டோரி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதுல ஒரு டிஃபரெண்ட் எண்டிங் எடுத்துருக்கும். நமக்கு வந்து நம்ம 12th சமச்சீர் கல்வியில என்னன்னா, அவன் வந்து ஒரு ஐலாண்டுக்கு வரான், அதுக்கப்புறம் வீட்டுல போய் சேர்ந்துடுறான் அப்படின்ற மாதிரியோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி கிளியராகவே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.